2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழர்கள் சுடுமண்ணால் செஞ்ச பொம்மையை இப்போ நான் தொட்டு பார்த்துட்டு இருக்கேன். என்னடா ஏதோ கேரளாவில் இருக்க மாதிரி இருக்கேன்னு பார்க்குறீங்களா? கீழடிக்கு தான் வந்திருக்கோம். அப்புறம் அதுலேருந்து உரை கிணறும் எடுக்காமல் அப்படியே வச்சுருக்காங்க நம்மளுக்கு காட்டுறதுக்காக. இந்த மீன் சிம்பிள் தான் பார்த்தீங்கன்னா நிறையா பானையில் இருக்கான். மண்ணிலே பொம்மையெல்லாம் செஞ்சுருக்காங்க. இது வந்து பைப்பு. நாடி உள்ள மக்கள் இந்த பைப்பாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பைப்பு உடஞ்சிருச்சு. இது வந்து அருவாள், இரும்பு அருவாள். இதுதான் அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா அச்சடித்த வெள்ளி காசுகள்லாம் இருக்குது. அதுக்கு ஆதாரம்லாம் இதை பாருங்களேன். தந்தத்தில் செஞ்ச சீப்பான்லாம் பாருங்க. அடுத்து இங்கே பாருங்க, இதெல்லாம் தங்கம். கலர் உள்ள என்னடா தெரியுது? உள்ள நிறையா வெள்ளி. ஹாய், ஹலோ எவ்ரிவன். நான் உங்கள் ராஜ் வில்லியம். சீனிங்க நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கீழடிக்கு தான் வந்திருக்கோம். என்னடா ஏதோ கேரளாவில் இருக்க மாதிரி இருக்கேன்னு பார்க்குறீங்களா? கீழடிக்கு தான் வந்திருக்கோம். என்ன கலரு? உள்ளுக்குள்ளே போய் என்னென்ன பார்க்க போகிறோம்? உள்ளே போய் கீழடியில் இருக்க எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். இந்த பழங்குடி மக்கள் யூஸ் பண்ண இதெல்லாம் நிறையா, அதாவது பொக்கிசம், நமக்கு நிறையா பொக்கிசம்லாம் இங்கே உள்ளே கிடச்சிருக்குன்னு சொல்லலாம் நம்ம தமிழ்நாட்டுக்கு. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரிசர்ச் பண்ணி முடித்த அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். அதுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா நிறையா பொருள் இன்னும் எடுக்காமே அப்படியே வச்சுருந்தாங்க. அந்த பானையெல்லாம் நிறையா இருந்துச்சு. அப்புறம் அதுலேருந்து உரை கிணறும் எடுக்காமல் அப்படியே வச்சுருக்காங்க நம்மளுக்கு காட்டுறதுக்காக. அது பார்க்குறதுக்கு நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சாப்பிட்லாம் இருந்திருக்காங்களே அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு. இது என்னதுன்னு எனக்கு தெரியல. அது என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். ஒரே ஒரு பானையை மட்டும் அப்படியே அழகாக தொங்க விட்டு அப்படியே வச்சுருக்காங்க. உண்மையாகவே இது மாதிரிலாம் இருந்தாங்களா அப்படின்ற மாதிரி நம்பவே முடியல. அது மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்க்குறப்ப அப்போ 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிலாம் நம்ம தமிழர்கள் இருந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறப்ப கொஞ்சம் பெருமையாகவும் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு கேட்குறதுக்கு, பார்க்குறதுக்கு, எல்லாத்துக்குமே. சுடுமண்ணால் செஞ்ச நிறையா பானையெல்லாம் அங்கே நிறையா வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்களேன் இந்த பானையெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த பானைக்கெல்லாம் வயசு 2000 பார்த்துங்க. அடுத்து நம்ம அப்படியே மியூசியத்துக்குள்ளே போயிடலாம். இங்கே பாருங்கள் இந்த பானை. என்னங்க சொல்லு, இதெல்லாம் அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க நம்மள? இல்லை அது அப்படியே திருக்கியும் செட் பண்ணது. இந்த இருங்க, பேக் கேமரா, பேக் கேமராவில் வரேன் பாருங்கள். இந்த மீன் சிம்பிள் தான் பார்த்தீங்கன்னா நிறையா பானையில் இருக்கான். இது ஏதோ ஒரு அடையாளம் அது மாதிரி சொல்லி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், மண்ணிலே பொம்மையெல்லாம் செஞ்சுருக்காங்க. எல்லாமே நம்ம கையில் தொட்டு பார்த்துக்கலாம். 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழர்கள் சுடுமண்ணால் செஞ்ச பொம்மையை இப்போ நான் தொட்டு பார்த்துட்ருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா காளைமாடோட எலும்பு கூடம். இங்கே பாருங்க, இந்த கல்லை வச்சு தான் வீடு கட்டியிருந்திருக்காங்க முன்னாடி. இந்த கல்லெல்லாம் பழைய கல். இது இப்போ இவங்க சும்மா செஞ்சு வச்சுருக்க மாதிரியே இருக்குது. நம்ம அங்கே பார்த்தோம்ல உரை கிணறு, அதுதான் இதுவும். இது பாருங்கள், எடுத்து தெளிவாக நீட்டாக வெளில வச்சுருக்காங்க. இந்த இது வந்து பைப்பு. முன்னாடி உள்ள மக்கள் இந்த பைப்பாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பைப்பு உடஞ்சிருச்சு. எப்படி கோளாறு? இதெல்லாம் என்னதுடா? இதெல்லாம் அந்த காலத்து பானை. இந்த பானைலாம் அதுலேருந்து எடுத்ததா? இந்த பானை வந்து கருப்பு ரெட்டும் சேர்ந்த கலரில் இருக்கும். ஒரு சில பானையெல்லாம் அப்படியே முழுசாகவே கிடச்சிருக்குல்ல. இல்லை இந்த பானையெல்லாம் சொல்கிறேன்.
இது பாரு இதெல்லாம் நான் ஒட்டி இருக்காங்க கட்டங்க சேக்கு விட்டு சொல்லிட்டாங்க ஒயிட் பெயிண்டட் பார்ட்ஸ் இதெல்லாம் இரும்பு கசடுகள் இதெல்லாம் நெயில்ஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு கடப்பாறையாம் இது வந்து இப்படியே பார்க்குறதுக்கு கத்தி மாதிரியே இருக்குது அப்புறம் இது வந்து அருவாள் இரும்பு அருவாள் இதுதான் இரும்பு உருக்குற அந்த இதை டெக்னிக் வந்து ஃபஸ்ட்டு தமிழர்கள் தான் பண்ணியிருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அழிஞ்சு போச்சு இப்போ வந்து எங்கெங்கே இருந்தாலும் வருது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து தமிழர்கள் தான் அந்த இரும்பை உருக்குற அந்த தொழிலே பண்ணியிருக்காங்க அதை வச்சு தான் இந்த முன்னாடி உள்ளதுக்கெலாம் ஆதாரம்லாம் அந்த இங்கே இருக்குது இதை வந்து பார்க்கலாம் நீங்கள் அப்போ வந்து பேண்டு செயின் இதெல்லாம் எதில் யூஸ் பண்ணி போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸில் சங்கில் அப்புறம் நிறைய பவள மணி அப்புறம் நிறைய டிசைன் டிசைனாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு இதெல்லாம் யூஸ் பண்ணி செயினாக யூஸ் பண்ணியிருக்காங்களா இதெல்லாம் யூஸ் பண்ணி பேண்டாக யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு அது எல்லாத்தையுமே கோத்து வச்சு காமிச்சிருந்தாங்க நமக்கு இத்தனை டைப்பாக நிறையா சூப்பராக வச்சுருந்தாங்க இது ஒன்று ஒன்றுக்குமே ஒவ்வொரு நேம் வச்சுருக்காங்க இதை நீங்கள் நேரில் போகிறப்ப நீங்கள் கிளியராக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இடக்கல் எல்லாம் பாருங்க அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா அச்சடித்த வெள்ளி காசுகள்லாம் இருக்குது அதுக்கு ஆதாரம்லாம் இதை பாருங்களேன் இதெல்லாம் வந்து வெள்ளி நாணயமாக அதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு டிசைன் போட்டிருக்கு அச்சடிச்சிருக்காங்க அப்போயே 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்துக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா பாண்டிய காலத்தில் யூஸ் பண்ண காசான் அந்த காசையும் பாருங்கள் அதெல்லாம் ஒன்றுமே தெரியல பட் ஆனால் கருப்பு கருப்பாக இரும்பு இரும்பாக இருந்துச்சு பார்க்குறது கோல்டு காயின் பழங்காலத்து கோல்டு காயின் இது வந்து பிரிட்டிஷ் காயின்ஸ் இது வந்து அவங்களே பிற நாணயங்கள்னு போட்டிருக்காங்க என்னன்னே அவங்களுக்கே தெரியல அது சோழர்களோட நாணயங்களாகும் மதுரை சுல்தான் நாணயங்களாகலாம் ரோமன் காப்பர் காயின்ஸ் இது வந்து இப்படி இருக்கு இது வந்து இப்படி இருக்கு இது 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 வந்து எல்லா ஊருக்குள்ள காயின்ஸோட டிசைன்லாம் அதில் இருக்கு இதெல்லாம் கிடச்ச இடம் கிடச்ச இடம் உங்கள் ஊருக்கு எது இந்த காயின்னு பார்த்துக்கோங்க நான் எங்கள் ஊருக்கு பார்த்துட்டேன் புதுக்கோட்டை கமெண்ட் பண்ணுங்க கப்பு கப்பு பாருங்க எல்லாம் ஜாடிகள் ஜாடி வித் அதோட மூடியோட இருக்குது
இன்னும் ஃபுல்லாக ஏதோ அந்த பானையிலலாம் ஏதோ குறை கிழி கிழி இருக்கு. மண் அடுப்பு பார்த்துக்கோங்க. இதுவும் அடுப்பு தான். இது வந்து ஜார். இதுல வச்சுதான் அரைப்பாங்களாம் எல்லாத்தையும். உள்ளே பார்த்தீங்கன்னா ஏசிலாம் போட்டு நீட்டாக வச்சுருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது உள்ளுக்குள்ளே வந்தோடனே. இந்த பில்டிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கேரளா அந்த ஸ்டைலில் கட்டின மாதிரி இருக்குது. ஆனால் இது நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. எல்லாருமே கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம், டெஃபினட்டாக வந்து பாருங்கள். இது நிறைய பானை தான் இருக்குது. ஆனால் அந்த பானையிலே நிறைய டிஃப்ரெண்ட்டாக எப்படி இப்படிலாம் இருந்திருக்கு, எப்படி இப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையுமே இதில் போட்டிருக்காங்க. நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அப்படியே சொல்லிகிட்டே வரேன், பார்த்துட்டே இருங்க. இதெல்லாம் பாருங்கள், விளக்கு. எனக்கு தெரிஞ்சு விளக்கு மட்டும்தான் இன்னும் அதே ஸ்டைலில் அப்படியே இருக்குன்னு நினைக்கிறேன். அதுலேயும் நிறைய டிசைன் டிசைனாக வந்துருச்சு. நீ பாருங்கள், இதை பாருங்கள், இந்த விளக்கு நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் இரும்பு, இதெல்லாம் ஆணி, நெயில்ஸ் போட்டிருக்கு. தந்தத்தில் செஞ்ச சீப்பாங்கலாம் பாருங்க. யானையோட தந்தம். அதில் இன்னொரு சீப்பு பாருங்க, இது வேறு டிசைனில் இருக்கு. ஹேண்ட் எல்லாத்தையுமே ஒரு இதில் போட்டு, இந்த செயின் ஒரு இதில் போட்டு அப்படியே காமிச்சிருக்காங்க ஒரு பொம்மையில். இந்த பொம்மையை அதுலேருந்து எடுத்துருக்காங்க உள்ள. இப்போ ஃபுல்லாக எல்லாத்தையும் கோத்துருக்காங்க இவங்க தான், கிடச்சது எல்லாத்தையுமே வச்சு. இதெல்லாம் வளையலாம். அது காப்பரில் பண்ணது. இதெல்லாம் பாருங்கள், நிறைய டிசைன் டிசைனாக இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா தோடு, கம்மல், காதில் போடுறது நிறையா இருக்குது. தோடு தான், இவ்வளோ பெரிய தோடெல்லாம் கூட போட்டிருப்பாங்க. சுடுமண் காதணிகள் எடுத்தீங்க பாருங்க. இதெல்லாம் தங்கம். இப்போ ஆன்லைனில் லூடோ விளாட்றவங்களாம் முன்னாடி இப்படி தான் லூடோ விளாண்டுருக்காங்க. தாயக்கட்டு இதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பார்த்தா அஞ்சு தாயம் இருக்குதுல்ல. இது பாருங்கள், இது இந்த பெரிய தாயக்கட்டை. இதெல்லாம் எடுக்கிறப்ப எப்படி இருந்துச்சுன்றத ஃபோட்டோவை பாருங்கள். சுடுமண் சக்கரங்கள் இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க சக்கரை வண்டி வச்சு விளாண்டுருக்கோங்க போல. அது மாதிரி இருக்கு. கலர் உள்ள என்னடா தெரியுது? உள்ள நிறைய இருக்கு, நிறைய தெரியுதா? அந்த காலத்துல எப்படி வாங்கினாங்க இதை பார்த்து நீ என்ன நினைக்கிற? அந்த காலத்துல பிறந்திருக்கலாம் நினைக்கிறியா? அப்படி இருக்கோப்பா, அப்படி இருக்கு. சரி சரி, நான் சொன்ன இந்த மீன் சிம்பிள் போட்டு நிறைய பானை இருக்குன்ட்டு. இங்க பாருங்க, இந்த பானையில போட்டிருக்கா, அதுலேயும் போட்டிருக்கு, இதுலேயும் போட்டிருக்கு, அதுலேயும் போட்டிருக்கு.
எல்லாத்துலேயுமே அது மாதிரி போட்டிருக்கு, மீன் சிம்பிள் போட்டு பானை. இதில் வேற என்ன பண்ணுறது கட்ட கட்டமாக எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. நான் இதோட டெஃபினேஷன்லாம் அங்கே தனியாக எழுதியிருக்காங்க, இது ஆக்சுவலாக தமிழ் தான். இது வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்றத அங்கிட்ட எழுதி வச்சுருக்காங்க, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். நிறையா இருக்குது இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்ம அடுத்து உங்கள்கிட்ட உள்ளதை பார்த்துக்கலாம். இங்கே பாருங்க, இது தலைகிலா ஜே ஒய் கே இது மாதிரி இருக்கா, அது பார்த்திங்கன்னா ஆதனம். அது மாதிரி இங்கே இங்கே இருந்த எழுத்துக்கெலாம் டெஃபினேஷன் வந்து இது தான். தெரியுதா, தமிழில் எழுதியிருக்கு இந்த பார்ட்ஸ்லாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம எல்லாத்தையுமே இறந்தோடனே புதைக்கிறதுக்கு உள்ளது. இதில் தான் ஆக்சுவலாக புதைச்சிருக்காங்க. இது மாதிரி தான் இருக்குமா, இங்கே பாருங்கள், இது மாதிரி தான் ஒரு ஆளை வச்சு அப்படியே புதைச்சிருவாங்க. இது வந்து பாருங்க எவ்வளோ இருக்குன்ட்டு, இதுலேயே நிறையா எடுத்து வச்சுருக்காங்க. இங்கே இதெல்லாம் அந்த இதுக்குள்ளேருந்து எடுத்ததும் அயன் வெப்பன்ஸ் இதெல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மோஸ்ட்லி இங்கே இருக்கிறது எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன், நீங்களே இங்கே வந்து பார்த்த மாதிரி இருக்கும் எல்லாமே. எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன், கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது மிஸ் ஆகிருக்கலாம் எடிட்டிங் பண்ணுறப்ப, ஸோ அதை மட்டும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி தமிழ்நாட்டில் எப்படி ஒரு பிளேஸ் இருக்குது, இது மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க அந்த இடத்தையே பாருங்களேன், பார்க்கவே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஒரு இடத்துல இது மாதிரி பழங்காலத்து பொருட்கள் எல்லாம் அப்படியே இருக்குது அப்படின்றப்ப அது வந்து சூப்பராக இருக்குது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். பை பை.